வெல்கம் பேக் டு ஏகே சேனல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நிறைய அப்டேட் வீடியோஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான ஆல் கொடுத்தாதே. நாங்கள் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். என்னடா இது ரெட் கலர் சிங்கிள் சேனல் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதே அடுத்த இந்த வர வந்துச்சு பார்த்தீங்கன்னா க்ரிம் அப்டேட், அதுக்கான கிரனேடு. இந்த கிரனேடு கண்டிப்பாக ஏதாவது டைமண்ட் கொடுங்க எல்லாத்தையும் விடுவாங்க. உங்களுக்கு இந்த டைமண்ட் உங்களுக்கு இந்த கிரனேட் பிடிச்சினா வாங்கிக்கோங்க. நல்லா சதப்பாக நல்லா பிளாஷ் ரத்தம் திரிக்கிற மாதிரி இருக்குது. நடுவில் கூட எலும்பு கொடுலாம் இருக்குது, வேணும்னா வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கன் ஸ்கின்ஸ் வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா ட்ரகன் ஓக்கு ரெண்டாவது ஸ்கின்னா மூணாவது ஸ்கின் தெரியல, ஆனால் ரெண்டாவது ஸ்கின் நினைக்கிறேன். இது பவர்லாம் எனக்கு தெரியல, நிறைய ஸ்கின்ஸ்க்கான பவர் நான் தெரியல, ஆனால் வரப்போகுது போட்டு தெரியும். உங்களுக்கு இந்த கன் உங்களுக்கு இந்த கன் வந்துச்சுன்னா வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? வாங்குவீங்களா கீழே கமெண்ட் வாங்க மாட்டீங்களா? பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் தட்டி விடுங்க. தட்ஸ் இட், 25 லைக்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரெண்டு புல்லட்கான M1 AK7 அதுக்கான கன் ஸ்கின். இந்த கன் ஸ்கின்கான பவர் என்னென்னா பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ் சிங்கிள் மேகசின். ஆமாங்க கைஸ், சிங்கிள் மேகசின் தான் வந்துருக்கு. அப்புறம் உங்களால் மூணு புல்லட் லோட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்க M1 AK7 மைனஸ் எல்லாம் ரெண்டு குழந்தை லோட் பண்ணி இது பார்த்தீங்கன்னா புதுசாக வர போகிற VSS கன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மேகசின் சிங்கிள் ரேஞ்சாக டேமேஜாக தெரியல. உங்களுக்கு உங்களுக்கு இந்த VSS பற்றி ஏதாவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நிறைய கன்ஸ் கன்ஸ் வரப்போகுது கைஸ், நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய ரொம்ப நிறைய கன்ஸ் கன்ஸ் வரப்போகுது. பார்த்தீங்கன்னா இது M60 புதுசாக வர போகிற M60க்கான ஸ்கின். இப்போதான் பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயர் ஒரு லெஜெண்ட் ஸ்கின் வந்திருக்கு. இது லெஜெண்டியாவில் சாதாவாக இருந்து எதுவுமே தெரியல. லெஜெண்டியாக இருந்தால் நல்லா இருக்கும். லெஜெண்ட் M60 நிறைய ஸ்கின் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் இது லெஜெண்டி விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க லெஜெண்டி உருமா வராதா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு கத்திக்கு ஸ்கின் வந்திருக்கு. இந்த கட்டி எனக்கு தெரிஞ்சு கோல்டு பிளேட்லதே வரும்னு நினைக்கிறேன். கோல்டு பிளேட்னால யார் பெருசாக வாங்க மாட்டாங்க. மற்றபடி எனக்கு வேறு இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியல. சாரி, கோல்டு ஸ்டீல் தான், கோல்டு பிளேட் சொல்லிட்டு இருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த க்ரிம் இவெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நமக்கு ஃப்ரீயாக தரப்போகிற ஸ்கேட் போர்டு. ஸ்கேட் போர்டு வந்துட்டாங்க, வாங்குவீங்களா வாங்க மாட்டிங்களா? ஃப்ரீயாக தான் தராங்க, நல்லா கண்டிப்பாக யாரும் வாங்கிடுவீங்க. அது பார்த்தீங்கன்னா இதே புதுசாக வர போல டெட் லூட் பாட்ஸ். இந்த லூட் பாட்ஸ் வந்து யாரும் கிளிக் பண்ண இந்த மாதிரி லூட் பாட்ஸே வரும். நல்லா டிஸ்கோ போட்டு விளாண்டே இருக்கலாம், நல்லா டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம், எல்லாம் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு இன்னொரு VSS-க்கான ஸ்கின். இத்தனை VSS-க்கான ஸ்கின்னை யார் கேட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு SKS ஒரு கேட்லிங்கன். இந்த கேட்லிங்கன்லாம் எப்போ வந்துச்சு எனக்கே மறந்து போச்சு. அவங்க ஒரு எலைட் பாஸ் போட்டு தந்தாங்க. இது ஒரு M60-க்கான ஸ்கின்னு. இன்னொரு கட்டாளாக்கு ஒரு ஸ்கின் வரப்போகுது, டாப் அப் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ லாபி இதே நான் பார்த்துருக்கேன். நான் இந்த வீடியோவில் எடுத்து போடல, அடுத்த வீடியோ எடுத்து போட முடியாது போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்காம ஏலி என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோடு ஆன் கொடுத்துருங்க. அப்படியே நான் போகிற வீடியோஸ்க்கான வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஏன் பார்த்தீங்கன்னா புதுசாக போகிற கிரனேடு. என்னடா என்னடா இது பெல்லை போய் கிரனேடு கறிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதான் கரீனாவோட வேலை என்ன, அதை அப்படியே மாற்றி இதே கிரனேடு அப்படி சொல்லிருக்கிறது கரீனா வேலை. அதே இது போய் கிரனேடு. அடுத்து வரப்போகிற இன்குபேட்டர் ரெண்டு இன்குபேட் இருக்குது காய்ஸ். ரெண்டில் எந்த ரிங்கு போட்டு வரும்னு தெரியல. இன்னொரு இங்கு போட்டு வச்சிருக்கேன் தெரியல. சரி ஒன்று இதுதான் புதுசாக வர போகிறீங்க. அடுத்து இங்கு போட்ட இங்கு அடுத்த இங்கு போட்டால் அதுக்கடுத்து வர போகிறீங்க இங்கு போட்டு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அடுத்த இங்கு போட்டு வந்து காஸ்ட்யூம்ஸே வரும். இந்த ட்ரெஸ் பண்ணி நீங்கள் என்ன இருக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ட்ரெஸ் நல்லா இருக்குது, செகண்ட் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன, ஃபஸ்ட் ட்ரெஸ்ஸே நல்லா இருக்குது, ப்ளூ பிரிண்டே கொஞ்சம் கேவலமாக இருக்குது. செகண்ட் இங்கு போட்டு இருக்கான்னு பார்ப்போமா? கிளம்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஆ இதான் அடுத்து வர அதே செகண்ட் இங்கு போட்டுறேன். இது இந்த ரெண்டு எந்த இங்கு போடுற ஃபஸ்ட்டு வரும்னு பாரு. ஐயோ இந்த ரெண்டு இங்கு போட்டில் எந்த ஃபஸ்ட் எந்த இங்கு போட்டு ஃபஸ்ட்டு வரும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எது ஃபஸ்ட்டு வரும்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து சீசன் அது எலிட் பாஸ் 28th or 9th அது அது 28th எலிட் பாஸும் 29th எலிட் பாஸும் இதான். பேஜஸ்லாம் எப்படி இருக்கும் போது வெளியே லாபியில் இருக்கும் பார்த்தீங்களா? லாபியில் அந்த கீப்பை கூட வந்து பார்த்தீங்கன்னா லாபியில் ஃப்ரீ எலிட் பாஸு ஃப்ரீ பாஸ்னா வெளியே இருக்க தொட்டா உள்ளே போகிற மாதிரி அதெல்லாம் இப்படி தான் இருக்கும் போது. வெளியே லாபியில் அந்த ஃபோட்டோலாம் காட்டுவோம். அதே லெஃப்டில் இருக்கிறது ரைட்டில் இருக்கிறது வந்து அடுத்து இதே இது OB-23 வரும்னு நினைக்கிறேன். ஆமாம் கண்டிப்பாக OB-23 வர போகுது. இதே பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ் இந்த யார் ட்ராப் பண்ணுங்க பார்த்தீங்களா? யார் ட்ராப் ஏதாவது ஒரு பேன் வந்து கொண்டு போய் விடும் பார்த்தீங்களா? இமேல் யார் ட்ராப் வந்து இப்படி தான் இருக்குது லூட் பாக்ஸ் வந்து. இந்த லூட் பாக்ஸ்னா கேவலமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த லூட் பாக்ஸ் வேறு லெவலில் இருக்கும், இதே கேவலமாக இருக்குது. இது இமேல் பிளேன் இந்த கிரிம் இன்டர்ஸ் பார்த்தீங்களா OB-23 அடுத்து அடுத்த இமேல் பிளேன் இப்படி தான் இருக்க போகுது. நல்லா கருப்பு கணக்கரேன்னு வித்தியாசமாக இன்றைக்கி என்னால் பேச முடியும், அதிகமாக பேச முடியல காய்ஸ். என்ன லைட்டாக சளி பிடிச்சிருக்கு, ஒரு நாள் கொரோனா வந்தாலும் வந்துருக்கலாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன். கொரோனாலாம் இல்லை. அது பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஒரு குளோவால் வந்திருக்கு. எல்லா எனிமியை எல்லா எனிமி முன்னாடி நல்லா சிரிக்கிற குளோவால் போட்டு அவனை வெறுப்பேற்றலாம், அதை போட்டு கலாய்க்கலாம், என்ன வேணால் பண்ணலாம்.
இது ஏன் யாரோ சுட்டா அது பின்னாடி போய் கூட ஒழிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அது டார் ரீசார்ஜ் முன்னாடி வரும். பார்க்க பல்லு பார்க்கவே பழு பத்து மாதமாக பழு தேக்க பல் பல்லு மாதிரி இருக்குது. பக்கத்தில் ஒரு கண்ணு லைட்டாக என்ன சொல்கிறது சரியாக தூக்காத கண்ணு மாதிரி இருக்குது. ரைட்டில் இருக்க ப்ளூ கலர் கண்ணு யார் கண்ணு யாரோ தோன் எடுத்துருக்காங்க உங்களுக்கு அந்த கண்ணு அதே ப்ளூ கலரில் இருக்க போல இருக்குது. சரிங்க இது எதில் வந்தால் நம்ம அள்ளி போட்டு வாங்க வேண்டியதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இவே ஃபஸ்ட்டு கிளாஸ்லாம் கர்ச்சி ஃபோட்டோ கண்டிப்பாக போட முடியாது, கண்டிப்பாக போட்டால் கர்ச்சி போட முடியாது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா கர்ச்சி ஃபோட்டோ கடையை போகலாம் கடையை போகலாம் கர்ச்சி போடலாம் அதுக்குன்னு ஒரு செக்ஷன் கொண்டு வந்துருக்காங்க கரீனா. இது பார்த்தீங்கன்னா ஓபி 23 அப்டேட்லேயே வருது. இனிமேல் அட்வான்ஸ் அவர் வராது சொல்லியிருக்காங்க ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூனால. நீங்கள் அட்வான்ஸ் அவருக்கு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஐம் சாரி இனிமேல் உங்கள் அட்வான்ஸ் அவர் வராது இந்த ஓபி 23க்கு. அடுத்து ஓபி 24 கூட வரலாம், யாரும் எதுக்கு வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்ச்சிஃபு கண்ணாலே ஒரே இடத்த போட்டுக்கலாம். அதுக்கான ஒரு செல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு செல்ஃப் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கல பெல் ஐக்கனை ஆல் கொடுத்துருக்கோம். அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே டெர்ரராக இருக்க ஒரு முகம் படி நினைக்கிறேன். மாஸ்க்காக பெயிண்ட்டான்னு தெரியல, மாஸ்க்கு தான் பெயிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. மாஸ்க்கை வந்து நமக்கு தர போகிறாங்க, ஃப்ரீயாக தான் தர மாட்டாங்க. டைமண்ட் டாப் பண்ணுறது அந்த மாதிரி எதாவது அதுன்னு தருவாங்க, வாய்ப்பு இருக்குது. ஃப்ரீயாக தர கூட வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இப்போ கிரிம் இவெண்டேஜே போயிட்டுருக்கு. அதாவது குறிப்பிட்ட கில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நீங்களே பே மாதிரி ஈவெண்ட்டு. இப்போ எப்படி ரேம்பி 2.1 அந்த மாதிரி வந்த மாதிரி இது தர இது இது வருது. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயாக தர வாய்ப்பு இருக்கா, வாய்ப்புலேருந்தே நினைக்கிறேன். உங்களுக்கு உங்களுக்கு இது ஃப்ரீயாக வருமா வராதா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இதுக்கு இன்னும் இதுக்கு வெயிட் பண்ணிருக்கீங்க, இவ்வளோ அப்டேட் தந்திருக்கேன், அதுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா இதே புதுசாக வர போகிற பேக் பேக் தெக்கிலே ரெண்டு பேக்கும் ஃப்ரீயாக தந்துருவாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கலர் பேக் மீல் குட்டி பேக் மாதிரி, அதாவது ஏதாவது டைமண்ட் ரீசார்ஜ் பண்ணுற இவன்ட்டு, டாப் அப் பண்ணுற இவன்ட்டு, ஏதாவது ஏதாவது சேர்த்து வச்சு ரீனியூ பண்ணுற இவன்ட்டு ஃப்ரீயாகலாம் நம்ம தர மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. அதே மாதிரி இந்த உங்களுக்கு இந்த மூணு பேக்கில் உங்களுக்கு எந்த பேக் இந்த மூணு பேக்கில் உங்களுக்கு எந்த பேக் பிடிச்சிக்கணும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம லைக் பட்டன் தட்டி விட்ருங்க. அப்போ நாங்கள் லைக் பட்டன் போட் நீங்கள் லைக் பட்டன் கொடுத்தாதான் எங்களுக்கு அடுத்த அடுத்த வீடியோஸ் போட உங்களுக்கு ஆசை வரும். நீங்கள் லைக்கே போடாமல் நிறைய பேர் பார்க்குறாங்க பார்க்குறீங்க, ஏன் இன்னும் லைக் போடாமல் பார்க்குறீங்க, மறக்காம கீழே லைக் பட்டன் தட்டிடுங்க. அடுத்து இதான் பார்த்தீங்கன்னா புதுசாக வர போகிற G18 இப்போ லெசன் டிகல் ஸ்கின் வந்து பார்த்தீங்களா, G18 ரெண்டு ஸ்கின் வரப்போகுது, இன்னொரு ஸ்கின் அடுத்து காட்டுறேன். இது புதுசாக வரப்போது G18 ஸ்கின்னு, இது அடுத்து அப்டேட் வந்து வரப்போகுது OP23. இது பார்த்தீங்கன்னா க்ரோஸ் இந்த பவர் மேக்கினே பார்த்துருக்கோம், டபுள் ரேஞ்சு சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் ஏகனே நம்ம சேனலில் போட்டுருவோம். இந்த வீடியோ செக் பண்ணலாம், கம் செக் பண்ணுங்கள். முடிஞ்சான ஐகான் தர ட்ரை பண்ணுறேன். அடுத்த அப்டேட் என்னன்னே தெரியல, எங்கே யோசிச்சிருக்காங்க எங்கேங்கன்னு தெரியல. இதே பார்த்தீங்கன்னா இன்னொரு லுக் பாட்ஸ், இது வேறு லெவல் லுக் பாட்ஸ் இருக்குல்ல, மேலே ஆன்டினா வச்சுக்கிட்டு நல்லா ஸ்விங் ஸ்விங் சுற்றிட்டே இருக்கும் போல இருக்கு. இந்த லூட் பாட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச நிக்கல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஏன் என்ன வெயிட் பண்ணுறீங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு இது ஏவிங் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது இதே பார்த்தீங்கன்னா கார் 9K புதுசாக ஒரு ஸ்கின், அது என்னடா க்ரோஸ் ஸ்கின் மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆமாம் அதோட பேர் தான். இதுக்கு என்ன ஸ்கில்னா டேமேஜ் டபுள் ரேஞ்சு சிங்கிள் டேமேஜ் மைனஸ் அக்யூரிசி அதே வரப்போகுது. அதே ஆயிடுச்சுக்கான வீடியோ முடிஞ்சுன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் எப்படி பிளாங்காக இருக்கிறதான்னு பார்ப்போம். இதே பார்த்தீங்கன்னா லாபியில் போடுற கிஃப்ட் பாட்ஸ், இந்த கிஃப்ட் பாட்ஸ் தான் அடுத்த ஓபி 23க்கு எனக்கு தெரிஞ்சு பாலை இடத்துக்குள்ளே கூப்பிட்டு போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மம்மி எலைட் பாஸ் வச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் கூப்பிட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். ஓபி 23 ஃபுல்லாக ஏன்னா ஃபுல்லாக அப்படி தேக்கான். இதே அந்த எலைட் பாஸ்க்கான பேக் பேக்குன்னு நினைக்கிறேன், எலைட் பாஸாக என்னன்னு தெரியல. மேடம் பேக் பேக்கு வேறு லெவலில் இருக்குது, இந்த பேக் பேக் சும்மா வேறு லெவல் பாம்பு பாம்பை வெளியே நீட்டுட்டு இருக்குல்ல. நீங்கள் இந்த பேக் பேக் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் வாங்கிடுங்க. ஒன் டைம் ஒன் பை ஆஃபர் வாங்க கூட இல்லை, ஆமாம் அப்படி தான். இதே பார்த்தீங்கன்னா புதுசாக வரப்போ கிரனேடு சூப்பராக இருக்குல்ல, இந்த கிரனேட் ஸ்கின்னு கிரனேட் ஸ்கின் எவ்வளோ டைம் சொல்லணும்னு பரவாயில்ல, நான் கண்டிப்பாக வாங்குவேன். இதே மாதிரி யார் யார் யாராவது வாங்குவீங்களோ கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இது இந்த கிரனேட் ஸ்கின் வாங்கினா உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ அனுப்பிச்சு எடுத்து போகிறேன், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த கிரேனேட் எலிட் பாஸ்க்கே விடுவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா எலிட் பாஸ்க்கு நிறைய கிரேன்ஸ் விடுறாங்க. உங்கள் தாட் என்ன, உங்கள் தாட் அண்ட் வியூஸ் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு பக்கத்தில் லைக் பட்டன் தட்டி விட்ருங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா பேனுக்கான ஸ்கின், இதுவும் எலிட் பாஸ் வர நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே மாதிரி இருக்குல்ல, எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் இப்போ எலிட் பாஸ் தான் எடுக்க முடியும். இதே அடுத்த எலைட் பாஸ்க்கான ஸ்கின்னாக இருக்கலாம், பேனுக்கான ஸ்கின்னு. இந்த பேன் ஸ்கின்னு எப்படி சொல்கிறது, இப்போ வந்து இப்போ ஒரு ட்ராகன் எலைட் பாஸ் வந்து பார்த்தீங்களா, அதே எலைட் பாஸை அதே எலைட் பாஸோட பேனை லைட்டாக கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பெயிண்ட்டை போட்டு அடித்து மாற்றி விட்டு அப்படியே அஞ்சு எலைட் பாஸில் போடுறதா எல்லாரையும் நான் பிளான் பண்ணிட்டுருக்காங்க. பரவாயில்ல பண்ணுறது தான் பண்ணட்டும், பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன எனக்கே தெரியல, ஆ புதுசாக ஒரு தடவை போகிற பைக்குக்கான ஸ்கின்னு, பைக்குக்கான ஸ்கின் நல்லா வாயில் முன்னாடி பல்லெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா மரணம் வாங்குற மாதிரி இருக்குது.
அப்படி என்ன கலர் பண்ணிட்டு வேறு எதாவது எஃபெக்ட் பிடிச்சிருந்தா நல்லா இருக்கும். வெறும் பெயிண்ட் பண்ணி அடிச்சு வச்சுருக்காங்க. அந்த ஆரஞ்சு கலர் ரொம்ப பைக்கு அந்த பின்னாடி எப்படின்னா நெருப்புற மாதிரி எல்லாம் சூப்பராக இருக்கும். சும்மா எஃபெக்டே வச்சுருக்காங்க. ஏன் இப்படி பண்ணாங்க தெரியல, நல்லாவே இருக்கு. வாங்கலாம். ஒரு எஸ்கேஎஸ்க்கு ஒரு ஸ்கில் விட்டுருக்காங்க. இப்போயே ஒரு டச்சஸ் ஏக்கே ஒரு ஸ்கில் வச்சு டபுள் அக்யூரசி மைனஸ் மேக்ஸ்னா ரிலீஸ் தான் தெரியல. ஒரு தான் ஏக்கையில் கமெண்ட் பண்ணிடுங்க. அது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அப்படியே இதே மாதிரி ஒரு கலர் வச்சு ஒரு சேஞ்சஸ் கூட பண்ணாமல் எச்எம் எயிட்டாக இருந்தது. ஓகே, அது என்ன கருத்து தெரியல. வரமோடு வாங்கி பார்த்துக்கலாம். இன்னும் இந்த எஸ்கேஸ் வந்தால் நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா கீழே கமெண்ட் பண்ணிக்கலாம். பவர்ஸ்லாம் என்னது இது தெரியல. இன்னும் வெளியே எலிக்கால எலிக்காலே உங்களுக்கு எடுத்து போடுறேன். எச்எம் எயிட் நான் அடிச்சு எச்எம் எயிட்டாக இருக்கணும்னு எஸ்கேஸ் மாதிரி அப்படியே பெயிண்ட் அடிச்சு விட்டுருக்காங்க. ஆனால் அதில் மூஞ்சி வந்து அது பக்கத்தில் இருக்கும். இது வந்து முன்னாடி மேகசின் பக்கத்தில் இருக்குது. அந்த மூஞ்சி வந்து கை பக்கத்தில் இருக்கும், இது வந்து மேகசின் பக்கத்தில் இருக்குது. மற்றபடி ஒரே மாதிரியே இருக்குது. எப்படி சொல்கிறது, டபுள் டேட் ஆஃப் எஸ்டிமேட்டோட லைட்டாக அப்படியே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வெப்பன் டயலில் வரும் இல்லை எதில் வேணாம் சொல்லலாம். நீங்கள் இதில் எதில் வரும்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு மாதிரி லைக் பண்ணுறது தைட்டி விட்டுருங்க. இதுக்கு இன்னும் வெயிட் பண்ணுறீங்க, லைக் குறவு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான அப்டேட்லாம் அவ்வளோதான். இந்த மாதிரி உடனே உடனே அப்டேட் வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம யோகிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்லை கலெக்டர் டாப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வீடியோ உடனே உடனே வரும். மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க கைஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைக்கிறேங்க. டாடா, பை பை, சீ யூ.